இதுல வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் த சைல்ட்ஸ் நேச்சுரல் பர்சனாலிட்டி. நம்ம எல்லாமே எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்ற வேர்ட்ஸ் கேட்டிருப்போம், ஆம்பிவர்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்றவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இது பர்சனாலிட்டி டிஃப்ரென்ஸ் மட்டும் கிடையாது, பிரெயின் ரிலேட்டட் கெமிக்கல்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரோவர்ஷன் மற்றவங்களோட எப்போ பாரு போய் மிங்கிள் ஆகணும், வெளியே போகணும், ஒரு 10 பேர் எப்போ பாரு வெளியே வந்து என்ஜாய் பண்ணணும், சத்தம் போடணும் அப்படின்றவங்களுக்கு வந்து டோப்பமீன் வந்து ஹையாக இருக்கும். அவங்க தான் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். அவங்களுக்கு வந்து ஹியூமன் கம்பெனி இல்லை அப்படின்னாலே ஏதோ மிஸ்ஸிங் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்ட்ரோவர்ட்ஸ் என்ன மாதிரி இன்ட்ரோவர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ பின்னால் பார்த்தீங்கன்னா இத்தனை புக்ஸ் இருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி நேச்சுரல் ஹாபீஸே பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீங்ஸ் இல்லாத ஹாபீஸ் தான். ஸோ என்னோட டாகோட ப்ளே பண்ணுவேன், கார்டனிங் பண்ணுவேன், ஹைக்கிங் பண்ணுவேன், மவுண்டனியரிங் பண்ணுவேன், இந்த மாதிரி. அதாவது எனக்கு வந்து அந்த ஐசோலேஷன்ல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்ச நேரம் பீப்புளோட இருந்துட்டேன்னா டவுன் டைம் தேவை. ஏன்னா எனக்கு வந்து அசிடைல் கோலின் அப்படின்ற கெமிக்கல் தான், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் பிரெயின்ல ஆக்டிவா இருக்கும். அது வந்து இத்தனை பீப்புள் ஹேண்டில் பண்ண முடியாது. Right? So it's a natural thing. இது வந்து பயந்த சுபாவம் அப்படின்றது நம்ம அதுக்கு வந்து கொடுத்துருக்க தாய். நேச்சுரலா பாருங்க, இஃப் த சைல்டு இஸ் சேஃப், சைல்டு ஃபீல் சேஃப், அவங்களே நேச்சுரலா வந்து ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ல அவங்க வந்து தன்னை வந்து என்கேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு சைல்டு வந்து சம்டைம்ஸ் ஒருத்தரை போய் மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் பேச மாட்டாங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆனோடனே அவங்க கிட்ட நிறைய நல்லா பழகுவாங்க. ஸோ தட் இஸ் நார்மல் பிஹேவியர். ஏன்னா பேசிக் லெவல்ல வெளியே போகும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரேஞ்சரா ஆங்ஸைட்டி இருக்கணும். இது வந்து ஸ்ட்ரேஞ்சர், இவங்க கிட்ட நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆஸ் அன் இன்ஃபன்ட் இட் செல்ஃப், ஒரு 10 மாச குழந்தையே பார்த்தீங்கன்னா சோஷியல் ரெஃபரன்சிங் அப்படின்றது பண்ணும். என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு அம்மா வந்து குழந்தைய வந்து இப்படி தூக்கிட்டு இருக்காங்க, குழந்தை வந்து டிஸ்டன்ஸ்லேருந்து அம்மாவையும் அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸையும் பார்த்துட்டு இருக்கோம். ஓ சரி, இவங்க கிட்ட இப்படி பழகுறாங்க, இவங்க கிட்ட இப்படி பேசுறாங்க, இவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, இவங்க கிட்ட பொறுமையா பேசுறாங்க, இவங்க கிட்ட கீழ்படுகிறாங்க, இவங்க கிட்ட கொஞ்சம் டாமினண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சோஷியல் ரெஃபரன்சிங் குழந்தை பண்ணிட்டு இருக்கோம். இந்த சோஷியல் ரெஃபரன்சிங்க வச்சுதான் குழந்தை வந்து தன்னோட ஓன் பர்சனாலிட்டி அண்ட் ஹவு டு இன்ட்ராக்ட் வித் அதர் பீப்புள் வந்து கத்துக்கும். நிறைய டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பெஷலி நீங்க இப்ப இந்த ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கண்ட்ரில போய் செட்டில் ஆகும்போது, இனிஷியலா உங்களுக்கு வந்து சோஷியல் குரூப் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியா செட் ஆயிருக்காது. ஸோ தெரிஞ்ச ஒரு 4-5 நபர்களோடயே நீங்க வந்து ஒரு மேக்சிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கல்ச்சுரல் ஷிஃப்ட் மட்டும் இல்ல, நிறைய ஷிஃப்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்களே அந்த புது சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் கூட ஆயிடலாம் சம்டைம்ஸ். ஸோ ஒரு சில பேர் 2 மந்த்ஸ்ல அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், அடாப்ட் தான் பண்ணுவீங்களே வழியா, அது ஃபுல்லா வந்து ஒரு ஹேபிச்சுவேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் ஆகும். இந்த டைம்ல சைல்டுக்குமே அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ரேஷியலாவே பாத்தீங்கன்னா தி அதர் சில்ட்ரன் லுக் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ் இருக்கிறதுனால, ஏன்னா நீங்க வந்து ஒரே ஒரு கம்யூனிட்டி, இப்ப இங்கேயே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னா எல்லாரும் ஒரு வகையில ஒரே மொழி பேசுறாங்க, பாக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க, பிஹேவியர் ஒரே மாதிரி இருக்குன்னா இட்ஸ் நாட் சச் அ சேலஞ்சிங் திங். பட் இவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கும்போது, இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து நிறைய யூனோ, அதுவும் மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ்ல இருந்தீங்க அப்படின்னா நிறைய மிக்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த சைல்டு இதுக்கெல்லாம் சோஷியல் ரெஃபரன்சிங் எப்படி பண்ணணும்ன்றது டேக் சம் டைம். ஸோ அந்த சைலண்ட் ஃபேஸ் அப்படின்றது ரொம்ப நாள் இருக்கலாம். அதை வந்து நீங்க பயந்த சுபாவம் கூட நீங்க எடுத்துக்க கூடாது. ஒரு குழந்தை வந்து தன்னோட ஓன் ஏஜ்ல வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள், நிறைய டைம் கொடுத்துருந்தீங்கன்னா மற்ற ஏஜ் குரூப்ஸ்லயும் அவங்க வந்து மிக்ஸ் பண்றது ஈஸியரா இருக்கும். நிறைய டைம் நம்ம என்ன எதிர்பார்க்கறோம், ஒரு பிளே டேட்டு கூட்டிட்டு போறோம், அதை அரேஞ்ச் பண்றதுக்கே நம்மளுக்கு நிறைய கஷ்டமாயிடும். புது இடத்துல போய் அங்க செட் பண்ணணும்னு நம்ம குழந்தை வந்து நம்ம கிட்டே உட்காந்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு பயங்கர இரிட்டேஷன் ஆயிடும். நான் இவ்வளவு தூரம் உன்னை கூட்டிட்டு வந்து அவங்களோட விளையாடுறதுக்கு, நீ என்னடானா என் கிட்டேயே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னா, சில்ட்ரன் நீங்க வந்து குரூப்ல போட்ட உடனே போய் விளையாட மாட்டாங்க. ஃபார் ஆல்மோஸ்ட் 3-4 மந்த்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஐசோலேட்டட் சாலிட்ரி பிளேல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இங்க சோஷியல் ரெஃபரன்சிங் அவங்களுக்கு இன்னும் செட் ஆகல, தே டோன்ட் நோ. தென் பேரலல் பிளேன்னு சொல்லி ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல விளையாடும், ஆனா ஒன்னா விளையாடும். தென் என்ன ஆகும், இவன் ஒரு டாய் கொடுப்பான், அவன் ஒரு டாய் கொடுப்பான், ஆனா அப்ப கூட ஒன்னா விளையாட மாட்டான். அப்புறம்தான் அந்த கோஆபரேட்டிவ் பிளேன்றது வரும். சம்டைம்ஸ் இந்த கோஆபரேட்டிவ் பிளே அவங்களோட ஓன் ஏஜ் குரூப்போட செட் ஆகிறதுக்கே 8 மந்த்ஸ் ஆகலாம். ஸோ நம்ம வந்து பெற்றோர்களா வந்து இதில் புரிஞ்சுக்க வேண்டியது, சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இமோஷனல் செக்யூரிட்டி ஆல்ரெடி என்னோட அட்டாச்மெண்ட்ல இருக்கணும். அது இல்லாமல் நான் அதை எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுவே செட் ஆகலை அப்படின்னா உங்களோட கனெக்ஷன் ரிச்சுவலில் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை கோல்ஸாக செட் பண்ணிக்கலாம். தென் ஸ்லோலி சைல்டு வந்து மற்ற சிச்சுவேஷன்ஸ்க்கு போகும்போது சோஷியல் ரெஃபரன்ஸ் உங்களை பார்க்க போகிறாங்க. நீங்களுமே வீட்டில் இப்போ பாரு தனிமையிலேயே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையும் அப்படி தான் இருக்க போகுது. அண்ட் டோன்ட் சே நான் வந்து எப்போவுமே இப்படி தான் மேம், ஆனால் என் சைல்டு வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணும்னா இட் வில் நாட் ஹேப்பன். ஏன்னா நம்ம தான் மாடல், ரோல் மாடல் எப்படி இருக்காங்களோ சைல்டும் அப்படிதான் இருக்க போகுது. ஸோ லாங் டேர்ம்ல நீங்க வந்து எனி சேஞ்ச் கொண்டு வரணும்னா அது ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள. தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்,
இஃப் யுவர் சைல்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூ. இப்போ எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் எக்ஸப்ட் மீ. நான் வந்து எப்போவுமே தனிமையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலையுமே. ஸோ ஏதாவது ஒரு கிறிஸ்மஸ்க்கு போகணும் இதுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு பிடிக்காது, எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அதுக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு பயங்கர ஆங்ஸைட்டி கூட இருக்கும், இந்த கல்யாணத்துக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் போக முடியாது. ஸோ அடல்ட் ஆன உடனே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிசிஷன், ஃபேமிலி எங்கே போனாலும் நான் போக மாட்டேன், ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியாது அவங்களால அப்படின்னு சொல்லி ஆனதுதான். ஏன்னா அந்த லெவலுக்கு அதை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணிட்டாரு. ஸோ லாங் டேர்மில் ரெஸ்பெக்ட் யுவர் சைல்ட்ஸ் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி நீட்ஸ் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு டைம் ஆகுன்றதை குறித்து அதுக்கேற்ற மாதிரி அனுபவங்கள் நீங்கள் செட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம்.